திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கால்நடை மற்றும் கோழியின தீவன தொழில்நுட்ப மையத்தின் திறப்பு விழா மற்றும் கால்நடைகளுக்கான நவீன தீவன தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. இவ்விழாவில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் முனைவர் பழனிசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தலைமையுரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் செல்வகுமார் திட்ட விளக்க உரை நிகழ்த்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு கருத்தரங்கை தொடங்கி வைத்து கையேட்டினை வெளியிட்டு விழா பேருரை நிகழ்த்தினார். மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தீவன தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரை நிகழ்த்தினார். விழாவில் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன், நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசுகி சுப்பையா, மாவட்ட ஊராட்சித் தலைவர் VSR ஜெகதீஷ், பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தங்கப்பாண்டியன், ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழா நிறைவாக கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செல்லப்பாண்டியன் நன்றி கூறினார். கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கால்நடை மற்றும் கோழியின தீவன தொழில்நுட்ப மையம் திறப்பு விழா மற்றும் விவசாயிகளுக்கான கருத்தரங்கு, விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, மீனவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கட்டிடங்களை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற உள்ளார்கள்.
பசுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நன்னாளில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது உறுப்பு கல்லூரி என திருநெல்வேலி கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் கோழியின தீவன தொழில்நுட்ப மைய திறப்பு விழாவிற்கும் விவசாயிகளுக்கான கால்நடை தீவன நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கன்னி சேலம் கருப்பு இதை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் கால்நடை துறை தன்னுடைய அக்கறையாக செயல்படுகின்ற நிலையை இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. அந்த பசுந்த நீவன உற்பத்தியை உருவாக்கி அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற வகையில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு விவசாயத்துறையோடு சேர்ந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்தின் மூலம்
பகுதியில் இருக்கின்ற கால்நடை வளர்ப்பதற்கான நல்ல தீவனத்தை கொடுக்கின்ற வகையிலே இன்றைக்கு கோழி தீவனமாக இருந்தாலும் சரி, ஆட்டு தீவனமாக இருந்தாலும் சரி, மாட்டு தீவனமாக இருந்தாலும் சரி, அத்தனை தீவனங்களையும் நல்ல சத்துள்ளதாக தயார் பண்ணி அதை விவசாய பெருமக்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பவருக்கு வழங்க வேண்டும் என்ற வகையில் உத்தரவு வழங்கி அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். அது மக்களுடைய பயனுக்கு செல்ல இருக்கின்றது. அதுபோல் இன்றைக்கு விவசாயிகள் புல்களை வெட்டுவதற்கான மிஷின்களை இன்றைக்கு மண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்தின் பேரில் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் சமச்சீராக வளர வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள். சமச்சீர் என்பது ஒரு இடத்தில் அதிகமான வளர்ச்சியும் ஒரு மாவட்டத்தில் வளர்ச்சி குறைவாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் எல்லா வகையிலும் சமச்சீராக வளர வேண்டும் என்ற வகையிலே திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு செய்து இருக்கின்றோம். அதுபோல் இன்றைக்கு கால்நடைகளுக்கு என்னென்ன நோய்கள் இருந்தாலும் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்கான மருத்துவர்கள் கொண்ட இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆஸ்பத்திரி இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அதையும் இன்றைக்கு சுற்றி பார்த்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஏழை எளிய மக்களை காக்கக்கூடிய வகையிலே, விவசாய பெருமக்களை காக்கக்கூடிய வகையிலே, கிராமத்தினுடைய பொருளாதாரம் வளர்கின்ற வகையிலே அதற்கான திட்டங்களை தர வேண்டும் என்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்களை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எங்கள் வைஸ் சான்சலர் வந்திருக்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பயனுள்ள இந்த நிகழ்ச்சியாக நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டில் மீனவர்கள் பிடிபட்டார்கள் என்று சொன்னால் மத்தியில் இருக்கின்ற வெளியுறவுத்துறையின் மூலம்தான் நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகள் உண்டு. அதை இன்றைக்கு மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துகின்ற வகையிலே வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அதுபோல பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய அந்த பகுதியினுடைய தூதராலயத்துக்கும் தொடர்பு கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கையை எங்கள் துறையின் மூலம் எடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாளைய தினம் இந்த ஏற்றுமதியாளர்களுடைய கூட்டத்தை நடத்தி எந்தெந்த பகுதியில் அவர்களுக்கு என்னென்ன வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அரசின் மூலம் உதவிகளை செய்து அவர்கள் ஏற்றுமதி என்பது தமிழகத்திலே இங்கு பிடிக்கின்ற மீன்கள் இங்கேயே ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை தந்திருக்கின்றார்கள். நாளைய தினம் அவங்களை சந்திக்கிறோம். அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கைகளெல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த வகையிலே தமிழகத்தில் உள்ள மீனவர்களுடைய நலனை காப்பது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை காப்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை தீட்ட இருக்கின்றோம். இன்றைக்கு கால்நடை சந்தை அமைப்பதற்கான திட்டங்களை தந்திருக்கிறார் முதலமைச்சர்.